நம்ம கலெக்ஷன்ல லிஸ்ட் பார்த்திருக்கோமா? ஆமாம் சார். இந்த ஆமாம் லிஸ்ட் சார். பார்த்ததுல இன்னைக்கு அப்போ லிஸ்ட்டெல்லாம் நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருந்தோம்னா, லிஸ்ட் அப்படியே ஆஸ் அ ஹோல் அப்படியே அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம் சார். கரெக்டா? எனக்கு லிஸ்ட்டு எப்படி இப்போ அரேலாம் பிரிண்ட் பண்ணுறோம்ல, இப்போ ஆமாம் அரேலாம் சார். பிரிண்ட் பண்ணுற மாதிரி அப்போ ஓகே லிஸ்ட்டை சார். பிரிண்ட் பண்ணவே முடியாதா? அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. ஆமாம் சார். இப்போ அரேலாம் பிரிண்ட் பண்ணும்போது ஒரு ஃபார் லூப் எழுதி உங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறீங்கல்ல, ஆமாம் சார். அப்போ அதே ஆமாம் மாதிரி சார். லிஸ்ட்டுக்கு என்னங்க உண்டு அப்படிங்கிற கொஸ்டின் இருந்தால் அதுக்கு தான் கர்சஸ் அப்படின்னு பேர். ஜாவாவில் நான் சும்மா கர்சஸ் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், கர்சஸ் அப்படின்னு பேர் அதுக்கு தான். அப்போ கர்சஸ்னா என்னதுங்க அப்படின்னா, கர்சஸ்ங்கிறது நீங்கள் போய் அரே லிஸ்ட்லேயோ செட்டுலேயோ ஒவ்வொன்றிலையோ உள்ளே போய் ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது தான் கர்சர். ஓகே சார். அதாவது அந்த அரே லிஸ்ட்டில் இல்லை லிஸ்ட்டோட கண்டென்ட்டை ஒன் பை ஒன் எடுக்கிறது, ஏதோ ஒரு ஆர்டரில். ஒன் பை ஒன்னா அது அசெண்டிங் ஆர்டரில் இருக்கலாம், டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கலாம், இப்படி ஏதோ ஒரு ஆர்டரில் எடுக்கிறது தான் கர்சர். அதோட கர்சரோட ரொம்ப ஃபேமஸானது தான் ஃபார் ஈச். இப்போ நம்ம ஸ்ட்ரிங் அரே யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸ்ட்ரிங் அரே எஸ் எஸ் ஈக்குவல்ஸ் டூ, இப்போ நான் இந்த இதை நம்ம வந்து நம்ம பண்ணோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஃபார் ஈச் லூப் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமாம். அப்போ ஃபார் ஈச் லூப் என்ன கேட்குறீங்க? என்னென்ன பண்ணியிருக்கீங்க? கர்சர்னு போட்டிருக்கீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க? கிளாஸ் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா? கிளாஸ் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்ட்ரிங் அரேவை ஃபார் ஈச் லூப்பில் பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். சரிங்கண்ணா. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல நேம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, நேம் எல்லாம் பிரிண்ட் ஆகுதா? ஆமாம் ஆ ஓகே. எனக்கு மேக்கும் அடிக்குது, நான் மியூட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் மியூட் பண்ணி வச்சுட்டு அன்மியூட் பண்ணிவிட்டு கேளுங்க. சரியா? ஓகே சார். இப்போ இந்த ஃபார் ஈச் லூப் அப்படிங்கிறது ஒரு கர்சருக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்கலாம். அப்போ ஃபார் ஈச் லூப்லேயே நான் அரே லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கொடுக்கலாமா? இப்போ நான் அரே லிஸ்ட் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஜாவா டாட் யூட்டில் டாட் இப்படி கொடுத்துட்றேன். இப்போ நான் இந்த இடத்துல அரே லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணலாமா? அப்போ நான் நேம்ஸ் டாட் அப்படின்னு கொடுத்து ஆட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இப்போ நான் இங்கே வந்து விஷால் அப்படின்னு கொடுத்துட்றேன். நேம்ஸ் டாட் ஆட் ஆஃப் இப்படி ஆட் பண்ணலாம்ல, சூரியன் நேம்ஸ் டாட் ஆட் ஆஃப் நித்யா நேம்ஸ் டாட் ஆட் ஆஃப் சுரேஷ்னு கொடுத்துறேன்னு வைங்களேன். இப்படி நாலு பேர் பேர் கொடுத்துறேன்னா இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணலாமா? அப்போ ஃபார் ஸ்ட்ரிங் எஸ் இப்படி கொடுக்கலாமா? ஃபார் ஸ்ட்ரிங் எஸ் இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரே பார்க்கல, அரே லிஸ்ட் தானே பார்க்குறோம். ஃபார் ஸ்ட்ரிங் எஸ் இன் நேம்ஸ் இப்படி நான் கொடுக்கலாமா, இல்லை இதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது தான். அப்போ ஃபார் ஈச் லூப் இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் வருது? டைப் மிஸ்மேட்ச் அப்படின்னு காமிக்குதா? ஏன் டைப் மிஸ்மேட்ச்னு எரர் காமிக்குது? என்ன மெசேஜ் காமிக்குது? இந்த மெசேஜை காப்பி பண்ணுவோம், இது புரியுதான் டிஸ்கஸ் பண்ணுவோமே. டைப் மிஸ்மேட்ச் கேனாட் கன்வெர்ட் ஃப்ரம் எலமெண்ட் டைப் ஆப்ஜெக்ட் டு ஸ்ட்ரிங், கரெக்டா? எங்கே எலமெண்ட் டைப் ஆப்ஜெக்டாக இருக்குது? இங்கே ஆட் பண்ணுறீங்கல்ல, ஆட் பண்ணுற ஒவ்வொன்றும் இப்போ உள்ளே போய் ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகுது. ஆமாம் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகலை, ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகுது. ஆமாம் சார். அதை போய் நீங்கள் ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ண போய் எரர் காமிக்குது. இப்போ நான் அப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்னு கொடுத்து பார்க்குறேனே, ஆப்ஜெக்ட்னு கொடுத்தா எரர் போயிடுச்சா? அவ்வளோதான். ஏன்னா நேம்ஸ் அதாவது கலெக்ஷன் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிதானே? ஆமாம் சார். கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் ஆப்ஜெக்ட்னு எங்கேயும் படிக்கல, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அப்படின்னா எல்லா டேட்டா டைப்பையும் இது உள்ளே கொண்டு போய் வைக்க முடியும், அதான அர்த்தம். இப்போ நான் நேம்ஸ் டாட் ஆட் ஆஃப் ஃபைன்னு கூட கொடுக்கலாம், அப்படிதானே அர்த்தம்? அப்போ எல்லா டேட்டா டைப்பையும் உள்ளே கொண்டு போய் வைக்கலாம் தானே அர்த்தம். அப்போ அது ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன், புரியுதா? புரியுது. அவ்வளோதாங்க. இப்போ நான் இந்த எஸ்ஸை பிரிண்ட் பண்ணேன்னா என்ன பிரிண்ட் ஆகுது? இந்த வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகுதா? இதுதான் ஃபார் ஈச் லூப்.
அப்ப ஃபார் ஈச் லூப்பை யூஸ் பண்ணி நீங்க ஒவ்வொரு வேல்யூவா பிரிண்ட் பண்ணலாம். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் மொத்த மொத்தமாக அப்படியே அரே லிஸ்ட்டை மொத்தமாக அரே லிஸ்ட் பேரை கொடுப்போம், அப்படியே மொத்தமாக ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பிரிண்ட் ஆயிரும். இப்படி அரே லிஸ்ட் பேரை கொடுப்போம், மொத்தமாக இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பிரிண்ட் ஆயிரும், கரெக்டா? இல்லை எனக்கு ஒன் பை ஒன் பிரிண்ட் பண்ணால் தானே நான் ஏதாவது ப்ராசஸ் பண்ணி டேட்டாவை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார் ஈச் லூப். ஃபஸ்ட்டு நீங்கள் அரே அரே இந்த மாதிரி கலெக்ஷன் யூஸ் பண்ணும்போதே கர்சர்ஸில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபார் ஈச் லூப். ஆனால் ஃபார் ஈச் லூப்பில் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது ஃபார் ஈச் லூப்பில்? நம்பர் ஒன், ஒன்லி ஃபார்வர்ட் டைரக்ஷன். பேக்வேர்டில் இதை போக முடியாது. எனக்கு ஃபைவ் சுரேஷ், நித்யா, சூரியன், விஷால்னு கேட்க முடியாது. அது ஒரு ட்ராபேக். புரியுதா? அது ஒரு ட்ராபேக். இன்னொரு ஒரு ட்ராபேக், கேனாட் மாடிஃபை கண்டென்ட். இப்போ நான் அரே லிஸ்ட்டை மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதில் பெருசாக மாற்ற முடியாது. cannot modify the contents of the collection. cannot modify the இப்போ நான் இப்போ இந்த ஃபார் ஈச் லூப்லேயே எப்படி மாற்றுறது? ஏன்னா எனக்கு பிரிண்ட் ஆகுறதுலாம் ஆப்ஜெக்டாக பிரிண்ட் ஆகுது, உள்ளே நிறைய வேலை செய்யணும். இதோட டேட்டா டைப்பை மாற்றணும், மாற்றி இதில் எப்படி இந்த இந்த அரே லிஸ்ட்டை மாற்றணும்னா அதுக்கு ஃபார் ஈச் லூப்பில் ஸ்ட்ரைட்டாக எந்த வேலையும் கிடையாது. இதுக்காக தான் கர்சர்ஸ்னு தனியாக ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போது அரே லிஸ்ட் மாதிரி அரே லிஸ்ட் செட் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரே லிஸ்ட் லிங்க் லிஸ்ட் நம்ம பார்த்துருக்கோமா, இது எல்லாத்தையும் உள்ளே ப்ராசஸ் பண்ணணும். அப்போ உள்ள ஒன் பை ஒன் எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் எடுக்கணும். அப்படி ஒன் பை ஒன் எடுத்து அதை நான் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, அதுதான் கர்சர். அப்போ கர்சருங்கிறதே கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ஒன் பை ஒன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது தான் கர்சர்ஸ். என்ன சொல்லலாம்னா யூஸ்ஃபுல், இல்லை யூஸ் ஃபார், யூஸ்ஃபுல் ஃபார் ரிட்ரீவிங், யூஸ்ஃபுல் ஃபார் ரிட்ரீவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஒன் பை ஒன், ஆப்ஜெக்ட் ஒன் பை ஒன் ஃப்ரம் கலெக்ஷன். இதுதான் கர்சர். என்னங்க சொல்கிறீங்க கர்சர் கர்சர்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்னது அப்படிங்கிற கேள்வி வந்துடுது இல்லை? அப்போ கர்சர்னா அதுக்கு பேர், இப்போ எப்படி இன்டர்ஃபேஸ்னு ஒரு பேர் வைக்கிறோமோ, கிளாஸ்னு பேர் வைக்கிறோமோ, கர்சர்னா இதுதான் கர்சர். இங்கே பிளிங்க் ஆகுதுல்ல, உண்மையிலே இதுதான் கர்சர். இப்படியே பிளிங்க் ஆகி போயிட்டே இருக்குல்ல. இதே மாதிரி நீங்க கலெக்ஷன்ல அப்படியே ஒன் பை ஒன் போயிட்டே இருக்க போறீங்க, அதனாலதான் அதுக்கு கர்சர்னு பேர். அப்ப அப்படி என்ன நல்லா அங்க இருக்கு ஜாவால அப்படின்னா, அப்படி எனுமரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஐட்ரேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஐட்ரேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, லிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது லிஸ்ட்ரேட்டர் இல்ல லிஸ்ட் ஐட்ரேட்டர், இது ரெண்டுல ஏதோ ஒரு லிஸ்ட் ஐட்ரேட்டர்னு சொல்லுவாங்க இல்ல லிஸ்ட்ரேட்டர்னே சொல்லுவாங்க. இதே மாதிரி ஸ்பிளிட்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. இந்த நாலுமே கலெக்ஷனில் இருக்கிற கர்சஸ். இந்த இது இதோடய யூசேஜே என்னென்னா, இந்த நாலோட யூசேஜும் எனக்கு கலெக்ஷனில் ஒன் பை ஒன் வேல்யூஸ் எடுக்கிறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. இதில் எனுமரேஷன் இதெல்லாம் யாரும் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, இதெல்லாம் லெகசி கிளாஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போ லெகசி கிளாஸஸ்னால் என்னதுன்னா ஜாவா வெர்ஷன் ஒன்னோட வந்தது, இந்த ஸ்டாக் வெக்டர் இதிலலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ ஸ்டாக் வெக்டரே யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் எனுமரேஷனை யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், லிஸ்ட் ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்பிளிட்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சரியா? ஓகே சார். அப்போது இதை யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம்னா எப்படி யூஸ் பண்ணுறது, எங்களுக்கு ஒரு ஒரு ப்ரோக்ராம் எழுதி காட்டுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. அப்போது ஐட்ரேட்டர் எப்படி யூஸ் ஆகுது? இப்போ நம்மக்கிட்ட ஒரு அரே லிஸ்ட் இருக்கா? இப்போ நான் இந்த அரே லிஸ்ட்டில், இந்த அரே லிஸ்ட்டில் சரியா ஐட்ரேட்டருக்கு, ஐட்ரேட்டருங்கிறது ஒரு லூப் மாதிரி சரியா? இப்போ ஐட்ரேட்டரில் காமிக்கல. இப்போ நான் வந்து முதல்ல அரே லிஸ்ட் நேம் என்ன, நேம்ஸா, நேம்ஸ் டாட் ஐட்ரேட்டர் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், காமிக்குதா? அதோட ஐட்ரேட்டர் மெத்தடோட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்ன? ஐட்ரேட்டர். அப்போது எனக்கு இந்த ஐட்ரேட்டர் வந்து ஒரு ஐட்ரேட்டர் கிளாஸ் ஆப்ஜெக்டை எனக்கு தந்துடும். ஐட்ரேட் பண்ணுறதுனாலே நீங்கள் திரும்ப திரும்ப போய் பார்க்குறது, அதனால தான் லூப்புக்கே ஐட்ரேஷன்னு பேர். எஸ் சார். இப்போ அந்த ஐட்ரேட்டர் மெத்தட், இந்த இந்த கலெக்ஷன் ஆப்ஜெக்டில் ஐட்ரேட்டர்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது எனக்கு ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்டை கையில் கொடுத்துரும். புரியுதா நான் சொல்கிறது? புரியுது சார். எஸ் சார். அப்போது அந்த ஐட்ரேட்டருக்கான ஜாவா டாட் யூட்டில் ஐட்ரேட்டர்லாம் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துக்கலாம். இப்போது
இப்போ இந்த ஐட்ரேட்டர்னா இதுதான் கர்சர், இதுதான் ஒவ்வொரு இடமா போக போகுது. விஷால், சூரியன், நித்யா, சுரேஷ் ஃபைவ் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடமா இதுதான் போக போகுது. எப்படி போக போகுது இங்கே பாருங்கள். அப்போ ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட் தானே கிரியேட் பண்ணியிருக்கோம், ஐட்ரேட்டர் கிளாஸா? எஸ் சார். கரெக்டா? கரெக்ட். இப்போ போயிட்டு ஐட்ரேட்டரை போய் தேடுவோம். ஐட்ரேட்டர் ஜாவா அப்படின்னு போய் தேடுனா என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ரெண்டு மூணு மெத்தட் சொல்லுவாங்க ஐட்ரேட்டரில், ஹேஸ், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஐட்ரேட்டர் போய் பார்க்கலாம்ல. ஐட்ரேட்டர் இன்டர்ஃபேஸ், சரியா? ஐட்ரேட்டருங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். அப்போ இன்டர்ஃபேஸை நீங்கள் இப்போது ஐட்ரேட்டருங்கிறது ஒரு கிளாஸ்ன்னு சொன்னீங்களே, இங்கே வந்து ஐட்ரேட்டருங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸை ரிட்டர்ன் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி வருமா? ஒரு மெத்தட் இன்டர்ஃபேஸை ரிட்டர்ன் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற கிளாஸில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதானே டைனமிக் பெயிண்டிங்? ஆமாம் சார், அதான் இங்கேயும் பண்ணுறோம். அப்போ ஐட்ரேட்டருங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். ஏற்கனவே நம்ம வந்து கலெக்ஷன் ஒரு இன்டர்ஃபேஸ் பார்த்துருக்கோம், எஸ் சார். லிஸ்ட்டுன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் பார்த்துருக்கோம், கம்பேரட்டர்னு ஒரு இன்டர்ஃபேஸ் பார்த்துருக்கோம். எல்லாமே அது கீழே. இப்போ ஐட்ரேட்டர்னு ஒரு இன்டர்ஃபேஸ் பார்க்குறோம், கரெக்டா? அப்போ வந்து நம்ம பார்த்தது ஞாபகம் இருக்கா, கலெக்ஷன் ஹேஸ் மோர் தென் அ டசன் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு. அதில் இப்போ மூணு நாள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இந்த ஐட்ரேட்டர் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுது? அண்ட் ஐட்ரேட்டர் ஓவர் அ கலெக்ஷன். இந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணும்? ஐட்ரேட் பண்ணும். ஒரு கலெக்ஷனுக்கு மேலே ஐட்ரேட் பண்ணும். ஐட்ரேட் பண்ணால் ஒன்று ஒன்றா நகர்ந்து நகர்ந்து பார்க்கும். அடுத்து என்ன போட்டாங்க? ஐட்ரேட்டர் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் எனுமரேஷன். இதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். எனுமரேஷன் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்களே. எனுமரேஷனும் இதே தான், ஒன் பை ஒன் போய் பார்க்கறது தான். ஓகே. ஐட்ரேட்டர் என்ன பண்ணுதோ அதான் எனுமரேட்டரும் பண்ணும், எனுமரேஷனும். ஐட்ரேட்டர்ஸ் டிஃபர் ஃப்ரம் எனுமரேஷன்ஸ் இன் டூ வேஸ். ஐட்ரேட்டர்ஸ் அலோ த காலர் டு ரிமூவ் எலமெண்ட்ஸ். அப்போது ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நான் ஃபார் ஈச் லூப்பில் ரிமூவ் பண்ண முடியாது, கண்டென்ட்டை மாடிஃபை பண்ண முடியாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன். அப்படி இங்கே அப்படி இல்லை, ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வேல்யூஸை ரிமூவ் பண்ண முடியும். ஒரு அரே, ஒரு அரே லிஸ்ட்லேருந்தோ, ஒரு லிங்க் லிஸ்ட்லேருந்தோ, கலெக்ஷன்லேருந்து, ஃப்ரம் தி அண்டர்லையிங் கலெக்ஷன் டியூரிங் தி ஐட்ரேஷன் வித் வெல் டிஃபைன்ட் சிமெண்டிக்ஸ். மெத்தட் நேம்ஸ் ஹாவ் பீன் இம்ப்ரூவ்ட். அப்போ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? எத்தனை மெத்தட் கொடுத்துருக்காங்க? மொத்தம் மூணே மூணு மெத்தட். ரொம்ப வசதி நமக்கு. ஒன்று ஹேஸ் நெக்ஸ்ட், இன்னொன்று நெக்ஸ்ட், இன்னொன்று ரிமூவ். ஓகே, சரியா? நம்ம இந்த ஃபைலை ரீட் பண்ணும்போது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு வேல்யூலாம் வாசித்தோம் ஞாபகம் இருக்கா? ஃபைல் ரீடிங்லலாம் அதே தான். இங்கே ஹேஸ் நெக்ஸ்ட்னா அடுத்து வேல்யூ இருக்கா, நெக்ஸ்ட்னா அந்த வேல்யூ என்ன, ரிமூவ்னா ரிமூவ் பண்ணிடும். புரியுது சார், அவ்வளோதான். இப்போ இதில் போய் பார்ப்போமே. இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு ஐட்ரேட்டரில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ டாட் ஹேஸ் நெக்ஸ்ட், ஹேஸ் நெக்ஸ்ட்டோட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்ன? பூலியன். பூலியன். அப்போ பூலியன் என்ன பண்ணுன்னா இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்து அடுத்து எனக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா, அப்போ விஷாலுக்கு முன்னாடி கர்சர் இப்போ நின்றுட்டுருக்குன்னு அர்த்தம். விஷால், சூரியன், நித்யா, சுரேஷ் பையன்னு கொடுத்துருக்கோம்ல, விஷாலுக்கு முன்னாடி கர்சர் நின்றுட்டுருக்கு. அடுத்து வேல்யூ இருக்கானா, அடுத்து விஷாலுங்கிற நேமை பார்க்குது. ஆமாம், வேல்யூ இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த அந்த வேல்யூவை, எந்த வேல்யூவை, அந்த உங்கள் கர்சருக்கு அப்புறமா இருக்கிற அந்த நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுங்க. அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்னங்கிறத இதை பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ இந்த அவுட்புட் புரியுதா? எஸ் சார். இந்த இப்போ மேலே வந்து மொத்தமாக பிரிண்ட் பண்ணதுங்க, அதை வேணால் கமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ அடுத்தடுத்து வேல்யூ இருக்கிற வரைக்கும் ஐ டாட் நெக்ஸ்ட், அடுத்து வேல்யூ இருந்தால் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்க. அடுத்து முன்னாடி நின்னுட்டு இருக்கோம். இப்போ நான் எப்படி எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துல விஷால், சூரியன், நித்யா, சுரேஷ் ஃபைவ்னு இருக்குன்னு வைங்க, கர்சர் இங்கே பிளிங்க் ஆகிட்டு இந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் விஷாலுக்கு முன்னாடி.
அப்போ ஹேஸ் நெக்ஸ்ட் ஓகே அப்படினா மேம். அடுத்து இருக்கா? எஸ் இட் ஹேஸ் ஓ நெக்ஸ்ட் ஓகே எலிமெண்ட். அப்படினா அந்த நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை விஷால எனக்கு பிரிண்ட். பிரிண்ட் பண்ணுங்க. அப்போ விஷால பிரிண்ட் ஓகே பண்ணிட்டீங்க. மேம். இட் ஹேஸ் நெக்ஸ்ட் எலிமெண்ட். எஸ் அப்படினா அந்த நெக்ஸ்ட்டை பிரிண்ட் ஓகே பண்ணுங்க. சூரியனை பிரிண்ட் பண்ணிட்டீங்க. ஹேஸ் நெக்ஸ்ட் எலிமெண்ட். எஸ் சரி ஓகே அப்படினா மேம். நித்யாவை பிரிண்ட் பண்ணுங்க. அப்படி சரி இப்போ மேம். கடைசியா ஓகே மேம். ஃபைவ் பிரிண்ட் பண்ணிட்டீங்க. ஹேஸ் நெக்ஸ்ட் ட்ரூ கிடைக்குமா? ஃபைவ் க்கு அப்புறம் ஹேஸ் நெக்ஸ்ட் இருக்கா? ஃபால்ஸ் அப்போ ஃபால்ஸ் ஃபால்ஸ். இது அப்போ ஃபால்ஸ். லூப்புக்குள்ளே போகாது. ஆமாம் சார். ஓகே அவ்வளோதான் அவ்வளோதான் ஐட்ரேட்டரோட வேலை. அப்போ ஐட்ரேட்டர் உள்ளே போகும். இப்படி ஒன் பை ஒன் நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே சார். இதில் நீங்கள் எனக்கு ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த இடத்துல ஆமாம் பிரிண்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணி ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஐ ஓகே டாட் ரிமூவ்னு கொடுத்தீங்கன்னா, ரிமூவ்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா ரிமூவ் பண்ணி வச்சிடும். ஒன் பை ஒன் பண்ணுங்க. இப்போ நான் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் மேலே நேம்ஸ் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கேயும் நேம்ஸ் பிரிண்ட் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கா? ஆமாம் சார். எல்லாமே ரிமூவ் ஆயிருச்சா? ஆமாம் சார். அப்போ இது மாதிரி உங்களுக்கு ஏதோ ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு ஒரு ஓகே. பர்டிகுலர் வேல்யூ வந்து அந்த வேல்யூவான்னு செக் பண்ணணும், அதுவாக இருந்தால் மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஐ டாட் நெக்ஸ்ட். ஐ டாட் நெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை கொடுக்குதா? டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்து எனக்கு இந்த இடத்துல இப்போ ஃபைவ்னு இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா, இஃப் ஐ டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அப்படின்னு இருந்தால் மட்டும் ஐ டாட் ரிமூவ்னு கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்து விட்டுருவோம். இப்போ ஃபைவை மட்டும் அதை ரிமூவ் பண்ணி வச்சிடும். ஓகே சார். பாப்புமா ரிமூவ் பண்ணுதானே? எஸ் சார். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆஃப்டர் ஆஃப்டர் பிஃபோர் பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே. ஆஃப்டர் இங்கே பிஃபோர் பிஃபோர் பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே சார். ஃபைவ் ரிமூவ் ஆயிடுச்சா? இதுதான் ஐட்ரேட்டர். இந்த ஐட்ரேட்டர் மாதிரியே லிஸ்ட்ரேட்டர்னு லிஸ்ட் ஐட்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. இதே மாதிரி ஓகே சார். லிஸ்ட் ரைட்டேட்டரில் இன்னும் கொஞ்சம் இப்போ இது இதுவும் இப்போ ஐட்ரேட்டரும் ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும்தான் போகும். எப்படி ஃபார் ஈச் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் போச்சோ அதே மாதிரி ஐட்ரேட்டரும் ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும்தான் போகும். சிங்கிள் டைரக்ஷனல் கர்சர் அப்படின்னு இதுக்கு பேர். ஏன்னா ஹேஸ் நெக்ஸ்ட்டு தான் உண்டு. ஹேஸ் நெக்ஸ்ட்னாலே லெஃப்ட் டு ரைட்டு தானே போக முடியும். எஸ் சார். கரெக்டா? கரெக்ட். அப்போ இதுலேயும் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் உண்டு. இதை வந்து யூனி டைரக்ஷனல்னு சொல்லுவாங்க, இல்லை சிங்கிள் டைரக்ஷனல் கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே நிறைய யூஸ் பண்ணுவாங்க, இதுவே போதுங்கிறதுனால. ஆனால் இதில் ஹேஸ் நெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கிறதுனால இப்போ அப்போ ஹேஸ் நெக்ஸ்ட்டுக்கு பதிலாக ஹேஸ் என்ன வேணும் நமக்கு? ஹேஸ் இந்த சைடும் லெஃப்ட் சைடும் போகணும், ரைட் சைடு போனால் ஹேஸ் நெக்ஸ்ட் பிஃபோர் பிஃபோர் ஹேஸ் பிஃபோர். அப்படி இல்லைனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹேஸ் ப்ரீவியஸ்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் சார். ப்ரீவியஸ். நெக்ஸ்ட் இந்த பக்கம் போகிறது நெக்ஸ்ட்டு, அந்த பக்கம் போகிறது ப்ரீவியஸ். எஸ் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் லிஸ்ட்ரேட்டர், லிஸ்ட் ரைட்ரேட்டர். சரியா? ஆமாம். இப்போ இதுலேயே நேம்ஸ் டாட் லிஸ்ட் ரைட்ரேட்டர்னு ஒன்று இருக்கா? இருக்குது. இந்த லிஸ்ட் இப்போ எனக்கு எப்படி டைரெக்ஷனில் வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் லிஸ்ட் ரைட்ரேட்டர்னா லிஸ்ட் ரைட்ரேட்டருக்கு இப்போ இதோட ரிட்டன் டேட்டா டைப் என்ன? லிஸ்ட் ரைட்ரேட்டர். அப்போ நான் லிஸ்ட் ரைட்ரேட்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். லிஸ்ட் ரைட்ரேட்டர் லிஸ்ட் ரைட்ரேட்டர் சும்மா எல்ஐன்னு பேர் வச்சுக்கிடுறேன். சரியா? இப்போ இந்த லிஸ்ட் ரைட்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஐட்ரேட்டரை விட லிஸ்ட் ரைட்ரேட்டர் பெஸ்ட்டு, அவ்வளோதான். ஏன்னா லிஸ்ட் ஐட்ரேட்டருங்கிறது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும். லிஸ்ட் ரைட்ரேட்டர்னா எல்ஐ டாட், இங்கே பாருங்களேன் ஹேஸ் நெக்ஸ்ட் இருக்கா, அதே மாதிரி ஹேஸ் ப்ரீவியஸ் இருக்கும். நெக்ஸ்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணவா? அதே மாதிரி இதில் ப்ரீவியஸ் இருக்கும், வேற எந்த இதுவும் இல்லை. அது இங்க ரிமூவ் இருக்கும், இங்கேயே ரிமூவ் இருக்கும். அதே மாதிரி இதில் பேக்வேர்டும் இல்லை. ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் பார்க்கலாம். என்ன இது வந்து பை டைரக்ஷனல் கர்சர். இது வந்து பை டைரக்ஷனல் கர்சர், இதுதான் இதோட பெரிய ப்ளஸ். அப்போ பை டைரக்ஷனல் கர்சர்னா இதில் என்னென்ன உண்டு அப்படின்னா, பை டைரக்ஷனல் கர்சரில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஐட்ரேட்டரே போதும், வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்போ பை டைரக்ஷனல் கர்சர் கேன் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஈதர் சைட் ஐதர் சைட்ஸ் கரெக்ட் கரெக்டா இது புரியுதா அதே மாதிரி அங்க ரிமூவ் மெத்தட் பார்த்தோமா அங்க ரிமூவ் மெத்தட் பார்த்தோமா இங்க செட் உண்டு இங்க எக்ஸ்ட்ராவா செட் னு ஒரு மெத்தட் உண்டு முந்தினது வந்து ரீட் பண்ணும் ரிமூவ் பண்ணும் நல்லா பாத்துக்கோங்க நம்ம 1 பை 1 பார்த்துட்டே வரோம் என்னென்னலாம் பார்த்துட்டே வரோம் அப்படினா முதல்ல ஃபார் ஈச் பார்த்தோம் ஃபார் ஈச் வந்து only forward direction only forward direction no removal அடுத்தது ஐட்ரேட்டர் பார்த்தோம் ஐட்ரேட்டர் அதுவும் forward direction தான் ஆனா ரிமூவ் மெத்தட் உண்டு ரிமூவிங் இஸ் பாசிபிள் இப்போ லெஃப்ட் ரைட் ரைட்டர் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் கரெக்ட்டா பை டைரக்ஷனல் பை டைரக்ஷன் பை டைரக்ஷனல் கர்சர் கரெக்ட்டா ஆமா பாத்துக்கோங்க அப்ப பை டைரக்ஷனல்னா கேன் மூவ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரெண்டுமே இது ரீடும் பண்ணும் ரிமூவும் பண்ணும் ரீப்ளேஸும் பண்ணும் அதான் செட் ரீப்ளேஸும் பண்ணும் ரீப்ளேஸ் பண்ணும் எல்ஐ டாட் ஆடும் பண்ணும் ஆடும் பண்ணும் இப்போ நான் ஐட்ரேட்டரை எடுத்து விட்டுட்டு இதை காமிக்கிறேன் ஐட்ரேட்டரை ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நான் எல்ஐ டாட் அப்படின்னு கொடுத்து நேம்ஸில் இப்போ ராஜா அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட் ஆகும் இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் ஆட் ஆகுது சரியா அப்போ இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கு ரீப்ளேஸ் ஆட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இப்போ மேல நம்ம ஒரு ஃபார் ஒரு வைல் லூப் எழுதணும்ல ஒரு ஐட்ரேட்டருக்கு ஒன்று எழுதணும்ல ஃபார் லூப் அதே ஃபார் லூப்ல போய் எனக்கு 5 ஆ இருந்தா வேல்யூ 5 னு வைக்கிறதுக்கு பதிலா 15 னு செட் பண்ணுங்கனா செட் பண்ணிக்கலாம் சரி இப்போ li dot has next கொடுத்தோமா இந்த இடத்துல அங்க வெறுமனே has next கொடுத்து ஐட்ரேட்டருக்கு ஐ டாட் கொடுத்தோம்ல இப்போ அதே இதில் இப்போ பாருங்களேன் இப்போ எல்ஐ டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ என்னென்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம் கரெக்டா விஷால் சூரியன் நித்யா சுரேஷ் 5 5 வந்துருச்சா கரெக்டா இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸ் கொடுக்கலாம் இந்த இடத்துல இஃப் எல்ஐ டாட் நெக்ஸ்ட் dot equals as next illa next next dot equals அப்படினு கொடுத்து இந்த இடத்துல 5 னு இருந்துச்சுனா அப்படி இருந்துச்சுனா நீங்க வந்து லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம் அதாவது செட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல எனக்கு 100 னு செட் பண்ணிருங்க அப்படினு கொடுத்துக்கலாம் புரியதா புரியுது இப்போ நான் அதை இங்கே வந்து சிஸ்டம் டாட் எனக்கு எப்படி வேல்யூ பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்குறேன் நேம்ஸ் வந்து எப்படி பிரிண்ட் ஆகுது இப்படி நம்ம செட் பண்ணிக்கலாம் நம்மளோட லிஸ்ட்டில் போய் லிஸ்ட்டாக வரும்போது இப்படி செட் நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் எங்கே கர்சர் டெமோ லைன் நம்பர் 30 ஓகே நமக்கு இதுக்கு கீழே நெக்ஸ்ட் வேல்யூ நான் ரெண்டு தடவை நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அதனால் இப்படி வருது இங்கே ஒரு நெக்ஸ்ட் வருமா அதுக்கடுத்து ஒரு நெக்ஸ்ட் வர்றதுனால இப்படி வந்துருச்சு நான் இந்த நெக்ஸ்ட்டை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே சார் இப்போ பிஃபோர் 100 ஆட் ஆயிடுச்சா 100 5க்கு பதிலாக 100னு செட் ஆயிடுச்சா ராஜா ஆட் ஆயிடுச்சா எஸ் சார் புரியுதா எஸ் புரியுது சார் அப்போ ஆட் செட் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது புரியுதா புரியுது சார் புரியுது ஏன் ராஜா ஃபர்ஸ்ட் ஆட் ஆச்சு ஏன்னா கர்சர் ஃபர்ஸ்ட்ல நின்றுட்டு இருக்கும் அப்போ வந்து விஷாலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் அதனால ஃபர்ஸ்ட் ஆட் ஆயிடுச்சு ஓகே சார் இது புரியுதா புரியுதா லிஸ்ட் எஸ் சார் லிஸ்ட் ஐட்ரேட்டர் ஓகே இதே மாதிரி ஜாவா 8 க்கு அப்புறம் வந்து ஸ்ப்ளிட் ரேட்டர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஸ்ப்ளிட் ரேட்டர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஸ்ப்ளிட் ரேட்டர் என்ன பண்ணுவோம்னா ஐட்ரேட்டர் லிஸ்ட் ஐட்ரேட்டரோட பவர்ஃபுல்லாக ஸ்ப்ளிட் ரேட்டர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இது வந்து பேரலல் ஐட்ரேஷன் ஒரு ஒரு சீக்வன்ஸில் பேரலல் ஐட்ரேஷன் கொண்டு வந்தாங்க சும்மா இதோட தியரட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க
ஓகே சார். சரியா, நமக்கு ஐட்ரேட்டர் லிஸ்டர் ஐட்ரேட்டரே போதும். இப்போ நீங்கள் என்ன ஓகே. பண்ணலாம்னா, கர்சர்ஸ் இன் ஜாவா கலெக்ஷன் அப்படின்னு போய் பார்க்கலாம். ஜாவா கலெக்ஷனில் என்னென்ன கர்சர்ஸ் கொடுத்துருக்காங்க? ஃப்ரீ கர்சர்ஸ் இன் ஜாவா கலெக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஆமாம். அப்போது நம்ம ஜாவா டாக்ஸ் அப்படிங்கிறத தேடி பார்க்கலாம். அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஜாவா ஓகே கலெக்ஷன் ஓகே. ஜேடிகே 15ல என்னென்ன கர்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போ லேட்டஸ்ட் என்னென்ன வந்திருக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியணும்ல. பொதுவாக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், எஸ் சார். ஐட்ரேட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஆனால் என்னென்ன வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியணும்ல. ஆமாம் சார். அப்போ இதை போய் பார்க்கலாம் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. முதல்ல இப்போ கர்சர்னா என்னங்கிறது புரிஞ்சிருச்சா? புரிஞ்சு சார். இது என்ன எஸ் பேஜ் சார். பார்த்துட்டு இருக்கோம்? ஜென்ரலைஸ்டு பேஜை பார்த்துட்டு இருக்கோமா? எஸ் கர்சர், கர்சரே இல்லையே இதில். அப்புறம் எந்த பேஜை காமிச்சது? கலெக்ஷனை போய் காமிச்சது. அதை நம்ம போய் தேடிக்கலாம். கர்சர் இம்ப்ளிமெண்டேஷன் இன் ஐட்ரேட்டர், ஹேண்ட்லிங் கர்சர் அண்ட் ஸ்ட்ரீம் குவரிலாம் கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம பார்த்துக்கலாம். சரியா, ஓகே. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை போய் பாருங்கள். ஷூர் சார். கர்சர்ஸ் இன் ஜாவா கலெக்ஷன் என்னென்னலாம் இருக்குது? கலெக்ஷன்ஸுக்கு தான் போகிறாங்க. கர்சர் ஓகே, இது ஏடபிள்யூடியில் போகிறாங்களா? ஃபைன், இது போதுங்க நம்ம பார்த்துருக்கிறது. ஓகே. கர்சர் இது ஏடபிள்யூடி கர்சர், இது வேறு நமக்கு. அப்போது நமக்கு ஐட்ரேட்டர் நமக்கு நல்லா தெரிய வேண்டியது, ஃபார் ஈச் நல்லா தெரியணும், ஐட்ரேட்டர் தெரியணும், தேவைப்பட்டால் லிஸ்ட் ஐட்ரேட்டர் எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரியணும். இது தெரிஞ்சால் போதும். ஏன்னா பின்னாடி நம்ம ஒவ்வொரு இப்போ கலெக்ஷனில் எனக்கு இந்த ஆப்ஜெக்டை மட்டும் எடுத்து கொடுங்க, இந்த ஆப்ஜெக்டை மட்டும் எடுத்து கொடுங்க இப்படிலாம் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் பார்க்குறது. இப்போ நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறதுல இன்னும் இதில் டாஸ்க் இருக்குது. என்னென்ன டாஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் நான் வந்து ப்ரீ டிஃபைன்டாக ஸ்ட்ரிங் இன்டீஜர் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். அப்போ இதில் நான் நம்ம நேற்று லேப்டாப்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணவா? ஆமாம் சார். அது மாதிரி ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும்? எஸ் சார். இதில் இப்போ நான் லேப்டாப் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் லேப்டாப் கிளாஸ்க்கு. லேப்டாப் எல் ஈக்குவல்ஸ் டு நியூ லேப்டாப் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். எஸ் சார். இதை நான் ஆட் பண்ணால் எல் எப்படி பிரிண்ட் ஆகும், பிரிண்ட் ஆகுமா? ஹாஷ் கோட் பிரிண்ட் ஆகும் நினைக்கிறேன் சார். என்ன காமிக்கிது, கன்ஸ்ட்ரக்டரா? அங்கே கிரியேட் கன்ஸ்ட்ரக்டர், இப்படி ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் சும்மா கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நேற்று லேப்டாப் கொடுக்கும்போது அதுக்கு வேல்யூஸ்லாம் கொடுத்து வச்சுருந்தோம். நான் ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர், ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்படி நான் நேம்ஸ் டாட் ஆட் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? நல் 00 ஃபால்ஸ். ஏன் நல் 00 ஃபால்ஸ்? நம்ம நேற்று கிரியேட் பண்ண லேப்டாப் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டரில் நாலு ஆர்குமெண்ட் இருக்குது. ஆமாம் சார். அந்த நாலுக்கும் நம்ம எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணல. ம், எஸ் சார். அதனால் நல் 00 ஃபால்ஸ். ஓகே ஓகே சார். அதில் நம்ம பண்ணியிருந்தனால நமக்கு அந்த அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், ரிட்டர்ன் டேட்டா டைப் மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம பிரிண்ட் ஆச்சு. ஆமாம். அதனால அது இல்லாதனால சரி, இப்போ இப்போ வேல்யூ பாஸ் பண்ணுவோம். அப்போ வேல்யூ பாஸ் பண்ணேன்னா இப்போ டெல் நல் 00 தானே, 1 2 3 3 4 5 ட்ரூ, இப்படி வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஓகே. நேம்ஸ் டாட் ஆடில் கொடுத்துட்டு வச்சுட்டேனே. இதோ லேப்டாப்லலாம் கொடுக்கணும். ம், எஸ் சார். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னா என்ன பிரிண்ட் ஆகும்? டெல் 1 2 3 3 4 5 டூன்னு பிரிண்ட் ஆகுதா? ஏன்னா அங்கே டூ ஸ்ட்ரிங் மெத்தட் லேப்டாப்பில் கொடுத்துருக்கோம், அதனால் பிரிண்ட் ஆகுது. ஆமாம் சார். அதனால் அது டூ ஸ்ட்ரிங் மெத்தட் லேப்டாப்பில் இருக்குது. அது என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை ரிட்டர்ன் பண்ணுது. ம், எஸ் சார். அதனால தான் அந்த ஹைஃபன்லாம் சேர்ந்து இங்கே பிரிண்ட் ஆகுது. புரியுதா? புரியுது சார். இந்த அவுட்புட்டில் ஹைஃபன்லாம் சேர்ந்து பிரிண்ட் ஆகுறது புரியுதா? எஸ் சார். எஸ் சார். ஆ, அப்போ டூ ஸ்ட்ரிங் மெத்தடோட பவர் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட்டு ஈக்குவலான்னு கம்பேர் பண்ணணும். எப்படி கம்பேர் பண்ணுறது? கரெக்டா? கரெக்ட். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஈக்குவல்ஸ் ஆஃப் 5 கொடுத்துட்டீங்க. இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன்னா அதை எப்படி கம்பேர் பண்ணுறது? இந்த மாதிரியான க்வெஸ்டின்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு வந்து சொல்கிறீங்களா? இப்போ L2 இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அதையும் ஆட் பண்ணுறீங்க. அதை ஆட் பண்ணுங்கள், இல்லை அதை கம்பேர் அதை ஆட் பண்ணாமல் விட்டுக்கோங்க. இப்போ நான் L2 இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஆட் பண்ணிட்டேனா? அதுலேயும் இதே டெல் 1 2 3 3 4 5 கொடுத்துட்டேன், சரி தானே? ம், எஸ். இப்போ நான் அந்த ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணணும்னா இங்கே L2 கொடுக்கலாமா? கம்பேர் பண்ணுறது எஸ். கரெக்டா?
அப்போ L2 இருந்துச்சுன்னா இப்போ நான் முதல்ல இதை செட் பண்ண இதை கமெண்ட் பண்ணிடுறேன், இதை ரெண்டையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே சரியா, இது இப்படி இருக்கட்டும். இப்போ பிஃபோர் L2 எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிடுறேன். எனக்கு ரெண்டு தடவை பிரிண்ட் ஆகுதா? டெல் 1 2 3 3 4 5, டெல் 1 2 3 3 4 5, அதுக்கு சார் எஸ் சார் ரைட், ரெண்டு தடவை ஆகட்டும். இப்போ நான் போயிட்டு எனக்கு L2 ஆட் ஆயிருக்குல்ல, அதில் இப்படி கொடுக்கலாமா? அந்த L2 ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துருச்சா? 100 வந்துருச்சா? வந்துருச்சு. இந்த ரெண்டாவது டெல்ல கரெக்டா? அப்போ இப்படி யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸை இப்படி பண்ணலாமா? இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்குது கரெக்டா? கரெக்ட். அப்போ இந்த யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸில் வேறு ஏதாவது வேல்யூலாம் சேஞ்ச் பண்ணலாமா? இந்த மாதிரிலாம் ஃபைன், இது வரைக்கும் பார்த்துருக்கிறதே போதும். அப்போ யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி உள்ளே ஆட் பண்ணுறது, அதையெல்லாம் எப்படி ஐட்ரேட் பண்ணுறது? அப்போ நீங்கள், நான் இப்போ வந்து ஸ்ட்ரிங் இன்டீஜர் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் யூசர் டிஃபைண்டாக பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் L1 L2 பண்ணியிருக்கேன், L2 பண்ணியிருக்கேன்ல, இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு வாங்க கர்சர்ஸ். ஷுவர் சார். அப்போ கர்சர்ஸில் ஃபார் ஈச் முக்கியம், ஐட்ரேட்டர் முக்கியம், லிஸ்ட் ஐட்ரேட்டர் பார்த்துருக்கோம் கரெக்டா? கரெக்ட். சரி, ஸ்பிளிட் ரேட்டர் சும்மா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ் சார். பார்க்கணுன்னாலும் பாருங்கள் ஸ்பிளிட் ரேட்டர் என்ன பண்ணும் அப்படிங்கிறத. அதில் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பார்க்கணும்னா ஸ்பிளிட் ரேட்டர் ஜாவா அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். ஓகே சார். பார்ட்டிஷன் பண்ணும் எலமெண்ட்ஸை வந்து நமக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணும். நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குல்ல, அதை ஸ்பிளிட் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபார் டிராவர்சிங் அண்ட் பார்ட்டிஷனிங், அதனால தான் அதுக்கு ஸ்பிளிட் ரேட்டர்னு பேர். எஸ் சார். அது பின்னாடி பார்த்துக்கலாம், நமக்கு தேவைப்படும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொடுத்துருக்காங்களா, ஸ்பிளிட் ரேட்டர்ஸ் லைக் ஐட்ரேட்டர்ஸ் ஆர் ஃபார் டிராவர்சிங் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ சோர்ஸ். எஸ் சார். சரியா, அப்போது நீங்கள் கலெக்ஷனில் இருக்கிற கர்சர்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஆமாம் சார். இல்லையா, நாளைக்கு வந்து அப்போ லிஸ்ட்டு, லிஸ்ட்டில் கம்பேரட்டர் எப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? எஸ் சார். அப்போ நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டு மேப்பு தான் நமக்கு இப்போ பெண்டிங் இருக்குது, அதை நாளைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே சார். சரியா, ரொம்ப ஈஸி. பார்ப்போம், மேப்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரியல் ப்ராஜெக்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் சார். அதை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோமா? சரி, இதை பார்த்துட்டு வாங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஓகே சார். வீடியோ